ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பில் $10 எல்லாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்கும். $10 எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும், அதாவது 50 டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க NTIC அப்படிங்கிற இந்த டோக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோக்கன் வேல்யூ இன்றைக்கி வந்து ஃப்ரீ செல் போயிட்டுருக்கு. இந்த டோக்கன் வந்து நமக்கு லிஸ்டிங் ஆகிறப்போ 35 ரூபாய் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அதாவது 0.50 USDT இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கனுடைய டோட்டல் சப்ளை, இந்த டோக்கனுடைய எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியராக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து இந்த டோக்கனை ஃப்ரீயாக நம்ம இந்த கேம் ப்ளே பண்ணி இந்த டோக்கனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ராஜு ரியல் மணி அஃபிஷியல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் இப்படி கேம் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டோக்கன் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கிளியராக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோக்கனுடைய வெப்சைட் இது. இந்த டோக்கனில் ஃப்ரீ செல் போயிட்டுருக்கு. இப்போது இந்த டோக்கனுடைய ரேட் என்ன அப்படின்னா 0.20 USDT போயிட்டுருக்கு, சரியா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த டோக்கனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துட்ருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வில் பி, சரியா கொடுத்துருக்காங்க, அதாவது $0.50 போகும், அதாவது 35 ரூபாய் போகும், சரியா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக எப்படி ஏர்ன் பண்ணுறது இந்த டோக்கனை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து 35 ரூபான்னு வச்சுக்கோ, நம்ம ஒரு மந்த்லி 1000 டோக்கன் ஏர்ன் பண்ணால் கூட எங்கேயோ போச்சு, சரியா 35000 ரூபாய் கிட்ட போகுது. இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பார். உண்மையிலே ஒரு பிக்கஸ்டான ஏர்னிங்கை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த NTIC அப்படிங்கிற இந்த டோக்கன் அட்ரஸ், இந்த டோக்கன் வந்து வெப்சைட்டு, இந்த டோக்கன் வந்து பாலிகானில் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோக்கன் வந்து ஷோ ஆகும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஜென்யூனான டோக்கன் தான். இந்த டோக்கனுடைய டோட்டல் சப்ளை எவ்வளோன்றத கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ஒரு சூப்பரான டோக்கன். ஓகே, இந்த டோக்கனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் ஃப்ரீயாக நம்ம கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த வெப்சைட்லேயே டாப்பில் கொடுத்துருப்போம், சரியா? இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள், அந்த ஆப்புக்குள்ளேயே கொண்டு போகும், சரியா? பாருங்கள், அந்த ஆப்புக்குள்ளேயே கொண்டு போகும். இந்த ஆப்பினுடைய லிங்க்கு நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுடைய யூசர் நேம் கீழே ரெஃபர் கோடு கேட்கும். நான் ரெஃபர் கோடு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஃபர் கோடு இல்லைன்னா வீடியோவில் ஷூட் பண்ணுற பார்த்து போட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்து சப்மிட் கொடுங்க. அடுத்து ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு 50 டோக்கன், அதாவது $10 மதிப்புள்ள 50 டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ப்ளே ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ளே ஆன்லைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு NTIC டோக்கன் 50 டோக்கன் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த 50 டோக்கனில் 1 டோக்கனோ 2 டோக்கனோ வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ண போகிறீங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும், அதுக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்து கேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 1 டோக்கன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டோக்கன்ஸ், சரியா? 2 கேம் ப்ளே பண்ண பிறகு எனேபிள் ஆகும். முதல்ல 1 டோக்கன் வந்து நம்ம ப்ளே பண்ணணும், அடுத்து 2 டோக்கன் ப்ளே பண்ணுறது, அடுத்து 3 டோக்கன் சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகும், சரியா? ஓகே, நம்ம வந்து ஃப்ரீ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேம் ஓப்பன் ஆகும். ஆப்பன் ஒன்று வரல அப்படின்னா நம்ம பேக் வந்து உள்ளே போகணும். இது வந்து புதுசு, சரியா? நிறைய பேர் ஜாயின் பண்ணாத இருப்பாங்க. நம்ம பேக் வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கீழே 4 இன் ரோ இருக்குது, அடுத்து லூடு இருக்குது. லூடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் கொடுத்துருக்காங்க, கம்மிங் சூனில் வந்து லூடு கேம் எல்லாம் வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, சரி? இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளே பண்ண முதல்ல ஃப்ரீ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரீ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் வரல அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஆப்போனண்ட் வந்து கிடைப்பாங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ, கேம் ப்ளே பண்ணுறோம், அவங்க 50 டோக்கன் கொடுக்குறாங்க, அதை வச்சு ப்ளே பண்ணிடுறோன்னு வச்சுக்கோ. அடுத்து வந்து வேறு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா இங்கே செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிற கவனமாக கேட்டுக்கோங்க.
ஓகே, ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டெய்லி மைனிங் இருக்கும். சரியா, டெய்லி வந்து மைனிங் இருக்கும். அதுக்கு ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்றதை நான் சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ப்ளே அண்டு 5 games, நம்ம 5 games வந்து ப்ளே பண்ணிடணும். எந்த கேமு, அந்த கேமில் 5 ப்ளே பண்ண உடனே இங்கே வந்து இது ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, எத்தனை நாளைக்கு ஓப்பன் ஆகும், 7 days ஓப்பன் ஆகும். சரியா, 7 days ஓப்பன் ஆகும். 8th days, 8th நாள் நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த 5 games ப்ளே பண்ணி இருக்கணும். அப்படி ப்ளே பண்ணியிருந்தால் தான் எலிஜிபிள், வேறு ஒன்றுமே கிடையாது. 5 games வந்து 2 days மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ளே பண்ணல அப்படின்னா, 3rd நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ரீஷார்ட் ஆகிடும். சரி, அதனால் டெய்லி 5 games ப்ளே பண்ணிக்கோங்க. அவங்க சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் மினிமம் 80 காயின், அதிகபட்சமாக 100 காயின் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 80, அதிகபட்சமாக 100. மாதத்துக்கு 3000 காயின் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த காயின் ஒரு நாளைக்கு நீங்கள் 80 ஏர்ன் பண்ணால் கூட ஒரு காயின் 35 ரூபாய், 2800 ஆகுதுங்க. சரியா, 100 காயின் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா 3500 ரூபாய் ஒரு நாளைக்கே ஆகுது. சரியா, அவன் என்ன பண்ணுறான், மாதத்துக்கு 3000 டோக்கன் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், முடிஞ்சானா லேக்ஸ் கணக்கில் போகுது. சரியா, இதில் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. சரியா, ஓகேவா, நீங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்க தேவையில்ல, சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு 5 டோக்கன் 10 டோக்கன் சம்பாதிச்சா கூட வேறு லெவலில் ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் 80 டோக்கன் 100 டோக்கன்லாம் சம்பாதிச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெஃபர் ஏர்னிங். சரியா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய ரெஃபரல் லிஸ்ட் வந்து காட்டும். சரியா, ரெஃபர் லிங்க் எங்கே எடுக்கிறது அப்படின்னா, ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரெஃபர் அண்டு ஏர்ன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெஃபருக்கும் 20 டோக்கன்ங்க, சிம்பிள் கிடையாது. 20 டோக்கன் ரேட் என்ன பாருங்க, 20 டோக்கன் × 35, 700 ரூபாய் ஒரு ரெஃபருக்கு. சரியா, அதனால் உங்கள் வீட்டு ஒரு 5 மொபைல் இருந்ததுன்னா கூட 5 மொபைலும் பண்ணினா 100 டோக்கன் ஆட் ஆகிடும். 100 டோக்கன் எவ்வளோ, 100 × 3500 ரூபாய் கிட்ட ரெஃபர் கிடைக்கும். அதால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃபர் ஏர்ன் ஆப்ஷன், டெய்லி ஜாக்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து யூ வின் கொடுத்துருக்காங்க. இது டெய்லி ஜாக்பேட், இது வந்து ஆட் ஆகும் அப்புறமா 24 hours. அப்புறம் வந்து அவ்வளோதான், இதில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணுறது தான் பை பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பை எல்லாம் பண்ண தேவையில்லை, மை ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது, இதில் கிளிக் பண்ணி பார்க்கலாம். மை ரிவார்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 5 games ப்ளே பண்ண பிறகு இந்த ஆட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஆட் ஃப்ரெண்ட் வந்து டோக்கன் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஃப்ரெண்டை ஆட் பண்ண டைமண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். சரி, லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நமக்கான இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும். சரி, அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சரியா, ஒரு சூப்பரான ஆப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கன் வச்சு ப்ளே பண்ணுங்கள். இங்கே வித்ரா வந்து கம்மிங் சூன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, காயின் வந்து லிஸ்ட் ஆன உடனே தான் நம்ம என்ன பண்ணலாம், வித்ரா எடுத்துக்கலாம். காயின் லிஸ்ட் ஆகிறப்ப வெறும் 35 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அந்த டோக்கன் ஒரு 100 ரூபாய் அதில் டபுள் மடங்கு போச்சுன்னா கூட வேறு லெவல் இன்கம் கிடைக்கும். இது அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே சொல்லியிருப்பாங்க. சரியா, கிளியராக சொல்லியிருக்காங்க ஓன் வெப்சைட்லேயே. சரியா, காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரீ செல் போயிட்டுருக்கு. ஒரு டோக்கன் வந்து நீங்கள் வாங்கி ப்ளே பண்ணணும் அப்படின்னா 0.20 USDT வந்து இருக்குது. அடுத்து வந்து 0.26 போய்டும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டில் காயின் வந்து வரும். கீழே வந்து மெட்டமாஸ்க்கு அண்ட் வந்து பாலிகான் அண்ட் பினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் வேலிடிட் கொடுத்துருக்காங்க. சரியா, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இது. வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரீ செல் போயிட்டுருக்கு, 3rd ஃப்ரீ செல் போகுது இது. ஓகே, ஸ்மார்ட் காண்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்க பாருங்க, ஸ்மார்ட் காண்டாக்ட் அட்ரஸ்ஸு, அவங்களுடைய டோக்கன் அட்ரஸ் இதுதான். இந்த அட்ரஸை நம்ம காப்பி பண்ணி நம்ம ட்ரஸ்ட் வேலெட்லேயோ வேறு எக்ஸ்சேஞ்சில் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் ட்ரஸ்ட் வேலெட்டில் ஆட் பண்ணுற பாருங்க. இது வந்து பாலிகன் மாற்றிக்கணும், POL பாலிகன் மாற்றி பேஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள் என்டையர் காயின் அதனுடைய சிம்பிள் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே பாலிகன் கொடுத்தாவே போதும். சரி, அதனுடைய இது தான் டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதனுடைய NTIC நான் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டில் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். சரி, இதனுடைய அட்ரஸ் நான் வேணால் டெலகிராமில் கொடுக்குறேன். சரியா, நீங்கள் வந்து NTIC-ன்னு டைப் பண்ணாவே போதும், கூகுளில் டைப் பண்ணாவே இது கிடச்சிடும், இந்த அட்ரஸ் கிடச்சிடும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அட்ரஸ் இருக்கும். நான் டெலிகிராமில் இதுக்கு கொடுக்குறேன். சரியா,
நம்ம வித்ரா எடுக்கிறப்போ இங்கே ரிசீவ் கொடுத்து இந்த டோக்கன் இங்கே அட்ரஸ் காப்பி பண்ணி அங்கே வித்ரா எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம இந்தியன் மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஆப்பு. இந்த ஆப்பின் மூலம் உங்களால் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோக்கனை வந்து கிளைம் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. சரியா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து புதுசாக வந்துருக்கு, நிறைய பேர் ஜாயின் பண்ணலை, மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த டோக்கன் எப்போ லிஸ்ட் ஆகுது ப்ரோ அப்படின்றது கேள்விக்கு பதில், சரியா, இந்த டோக்கன் எப்போ லிஸ்ட் ஆகுது, இந்த டோக்கன் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வித்ரா எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நம்முடைய ராஜு ரியல்மணி அஃபிஷியல் டெலகிராமில் வந்து கொடுத்துட்டே இருப்போம். சரியா, மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.